என்னையா எப்படியா நடந்தது? தெரியாது சார். தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்குயா? போலீஸுக்கு சொல்லியாச்சா? ஆம்புலன்ஸ் வந்தாச்சா? என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் மரியதாஸ் பிஏ, இரண்டாவது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்னுடைய 40 ஆண்டுகால கல்லூரி வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவையாகும். இந்த கோர காட்சியை பாருங்கள். ஒரு நாளைக்கு 6 வேளை உணவு உண்டு வந்த நமது நண்பர் பெருமாள் இப்பொழுது 1 வேளை உணவு கூட இல்லாமல் பட்டினி போராட்டம் இருக்கிறார். செயலிழந்து கிடைக்கின்ற அவரது கால்களை பாருங்கள். இதோ இதுதான் அவரது அற்ப உடல். இந்த உடலை உழைத்திருக்கும் அந்த வலிவிழந்த 2 கரங்களை பாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். நன்றி, வணக்கம். மாணவர்களே, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆவதற்கு ஒரு பெண் தேவை என்று சொல்வார்கள். இந்த கல்லூரியிலே ஒரு பெண் கூட இல்லாததால் நமது ஜீவாவின் நிலைமையை பார்த்தீர்களா? பாவம், அவனே பெண் குரலில் பாட வேண்டிய ஒரு அவசியம். சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு. அப்புறம் அல்வா, அல்வா அதை நான் தர்றேன். நீங்க கிண்டுனதா சார்? குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்ன இந்த பக்கம்? இதுக்கு பேரு உண்ணாவிரதமா? ஆமா, என்ன டியூப் வச்சுக்கிட்டு கீழே இருந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற? கோரிக்கை. கோரிக்கைகளா? கோ எஜுகேஷன். எல்லாம் பொண்ணுகளோட உரசிட்டு தான் படிக்கணும்னா மெட்ராஸ்ல நிறைய காலேஜ் இருக்கு, இங்க எதுக்குடா படிக்க வர்றீங்க? நாங்கள் மைக்கிலடா மடையா. இரண்டாவது கோரிக்கை, பெண் விரிவுரையாளர். ஆமா, இதுல மட்டும் என்ன மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்திருக்கீங்க மிஸ்டர் வெங்கட்ராமன்? எஸ். இந்த கோரிக்கையை மட்டும் நாம பரிசீலனை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். சும்மாரியா? சும்மாரியா? பரிசு இல்லாமல் பாஸ் அப்புறம் எதுக்கு காலேஜ் கேட்டேன்னு? நான் எதுக்கு பிரின்சிபாலா இருக்கணும்? இந்த ஆள் எதுக்கு தேவையில்லாம வைஸ் பிரின்சிபாலா இருக்கணும்? டேபிள் எதுக்கு, சேர் எதுக்கு, எல்லாம் எதுக்குடா? இதேதான் சார் ஊர்ல எங்க அப்பனும் எங்கிட்ட கேட்டாரு. ஏய், நீ உள்ள போய் படுற, இன்னும் வர முடியலடா. முடியலையா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட விரும்புகிறேன். என்ன? நீங்கள் எங்கள் 3 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் இந்த இடத்திலேயே நான் தீ குளிப்பேன். மூதேவி, தீ குளிக்கிறதுனா சனிக்கிழமை நல்லெண்ணியை தேய்ச்சிக்கிட்டு குளிக்கிற குளியல் நினைச்சுக்கிட்டியா? குப்புனு பத்திக்கிச்சுன்னா வெந்துருவேடா. அப்புறம் பாட கட்டி இதே மாலை போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதுதான். லேடி லெக்சர் உன்னால பார்க்கவே முடியாது. பை த பை, லேடி லெக்சர் இந்த காலேஜுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு. ஏ சார், பிரின்சிபாலுங்கிற முறையில சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. சார் வெக்கப்படுறதுனால வைஸ் பிரின்சிபாலுங்கிற முறையில வெக்கத்தையும் மானத்தையும் விட்டுட்டு நானே அனௌன்ஸ் பண்றேன். வர்ற திங்கட்கிழமை என்னைக்கு ராஜினாமா பண்ண போறீங்களா? அதைத்தான் எதிர்பார்த்தியா? கோரிக்கையை நிறைவேற்ற மிகவும் சிறந்த நாள் சுபா முகூர்த்தம். தம்பி, கொஞ்சம் சாம்பார் ஊத்து. டேய், அந்த கடைசி டேபிளுக்கு சாம்பாரா ஊத்திட்டு இருக்கேன். ஒரு பக்கெட் ஆச்சு, கட் பண்ணு. டேய், அந்த பார்சல் ஆர்டர் கட்டிட்டியா? ரெடி நேரம் இந்தாங்க. கோஷம் மட்டும் நல்லா போறானுயா, ஆனா எதுக்கு போற ஏன் போறன்னு கேக்குறதே கிடையாது. லாரி கொண்டு வந்து நிறுத்தினா திருப்பின்னு காசு வாங்கி ஏறிக்க வேண்டியது. ஜாடையா பேசாதீங்க. நாங்களே காலேஜ்ல உண்ணாவிரதம் இருந்துட்டு ஏற்கனவே டயர்ட் ஆகி இங்க வந்துட்டோம். நீங்க வேற டென்ஷன் பண்றீங்க. ஆமா, பெரிய சுதந்திர போராட்டத்தில் கலந்து வந்துக்கிறீங்க. உங்க உண்ணாவிரதத்தோட யோகியதை தெரியாதா? நாயர் பந்தலுக்கு பின்னாடி என்ன நடந்தது தெரியுமா? பார்சல் அனுப்பிச்சவனே நாதாயா? கண்டதை கிளறாதீங்க. இங்க பாருங்க, நாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். என்ன சொன்ன? என்ன வேணாலும் செய்வோம், ஆனா கடனை மட்டும் செட்டில் பண்ண மாட்டீங்க. உங்க பழைய பாக்கி எவ்வளவு இருக்கு தெரியுமா? நாயங்கிறத நாயர் அவ்வளவு ஸ்டைலா சொல்றாரு பாத்தியா? உன் பாக்கி சேர்த்து தானே சொல்றேன். ஏன்னா வேலை வெட்டிக்கு போறவனே இப்படி எல்லாம் சாப்பிடறது இல்ல, சும்மா தான் இருக்க. இந்த கட்டு கட்ட என்ன நாயர, எல்லா கடையிலயும் அரசியல் பேசக்கூடாதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க என்னடா அரசியல் பேசலாம்னு போட்டு வச்சிருக்கீங்க, என்ன அவ்வளவு தில்ல உங்களுக்கு? இதுக்கு என்ன தில்லு? இதுக்கு என்ன தில்லு? எல்லா கடையிலயும் உள்ள அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு எழுதி வச்சுக்கிறா. அதனால ஜனங்கள்லாம் ஓ நாம அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வெயில் இருந்து ஓட்ட போட்டு வந்துடுறா. அதனால அரசியல் பேசுறதுக்குனே ஒரு ஜாதி உருவாயி பேசியே நாட்டை கெடுத்துட்டு இருக்காங்களே. ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வாங்குற தீப்பெட்டியில இருந்து குடிக்கிற டீயில இருந்து ஏன் கக்கூசு போட அதுக்கும் கூட நான் வரி கட்டிட்டு இருக்கோம்ல. அப்ப நான் கொடுக்குற வரி பணத்துல தான் நாட்டுல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாம தெரிஞ்சுக்க வேணாமா? இது பாயிண்ட். ஏப்பா, நீ ஓட்டு போட்டுருக்கீங்களா? எவன் போய் 3 மணி நேரம் கியூல நின்று நிரல்ல மைய தடவி விட்டு முடியாது போய். இவன் தான் 5 வாட்டி போட்டான். டேய் மாரி, இவன் பாடி கண்டிஷனுக்கு 10 ஓட்டு வேணாலும் போடலாம், அவனுக்கு போட்டா வாங்கிட்டும் வரலாம். ஏன் சாச்சி, உங்களை பார்த்தா லேடிஸ் காலேஜ் பிரின்சிபல் மாதிரி சூப்பரா இருக்கீங்க. நீங்க இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மெஸ் இட்லி வடை பூரி பொங்கல்னு கலர் காம்பினேஷன் உதைக்குது. நீங்க எப்படி? பாலக்காடு போர்டரில் ஞங்களுக்கு ஹோட்டல் உண்டாயிருந்த சமயம்
ஒரு திவசம் இவர் அவட புட்டு தின்னா வந்தோம். திவசம் எத்தையோ பேரு வந்து போய்கொண்டிருந்தோம். பட்சே எந்த மனசில் கொளுத்துட்டு பிடிச்ச ஒரே ஒரு ஆளு இவரா. பாலக்காட்டுக்கு இவங்க கடையில புட்டு சாப்பிடறதுக்காகவே போவேன். அப்ப எனக்கு மலையாள பாட்டுல ரொம்ப நல்லா வரும். நம்பிக்கலையா? கடல் இணக்கிற போனோரே, வான் காணா பொன்னிலும் போனோரே, போய் வரும் போலெந்து கொண்டு வரும் கை நிறைய, போய் வரும் போதெந்து கொண்டு வரும். நாயர் இந்த மோசமாயிட்டு பாடுது, சேச்சி எப்படி ஏமாந்துச்சு? இந்த பாட்டு மட்டும் இல்லப்பா, இன்னொரு பாட்டு இருக்கு, பதினாலாம் ராம். சரி சரி, செய்திகள் வாசிப்பது சதிலீலாவதி. வணக்கம். ஆங்காங்கே இருக்கும் மாணவர்கள் கலைந்த கேசங்களை சரி செய்து கொள்ளவும், போடாமல் விடப்பட்ட பட்டன்களை போட்டுக்கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விசில் அடிப்பது, அதிகமாக ஜொல்லு விடுவது போன்ற நல்ல பழக்கங்கள் இன்று முதல் தடை செய்யப்பட்டுள்ளன. தற்போது வந்த தகவலின்படி நமது கல்லூரி முதல்வர் 14 ஆண்டுகள் பூசாத தன் முகத்திற்கு ஜொலிக்கும் பவுடர் பூசியிருப்பதாக எமது நிருபர் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஃபேக்ஸ் செய்தி அனுப்பியுள்ளார். மற்ற விரிவுரையாளர்கள் இருக்கும் இடங்களில் ஆயுர்வேத தைலங்களும் லேகியங்களின் வாசனைகளும் உப்பென்று அடிப்பதாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது. I am Venkatraman, principal of this college. M.A., M.Phil, Ph.D. I am Dr. Narasimhan, vice principal of this college. Double M.A., double M.Phil, one Ph.D. உன்னை பத்தி சொல்லும் போது நல்லா சொல்றேன், ஆனா கிளாஸ்ல லெக்சர் பண்ணும்போது இப்படி பண்றது இல்லையே. தாய் குலத்திற்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். நான் தான் தமிழ் பேராசிரியர் தஞ்சை குஞ்சிதபாதம். சுருக்கமாக சொன்னால், ஏற்கனவே சுருக்கமா தான் சொல்லிருக்கேன், இன்னும் சுருக்கிடாதீங்க. ஐயோ, இந்த கேப்ல பிரின்சிபல் லேடி லெக்சரர் தள்ளிட்டு போறாரியா? கேப் என்பது ஆங்கில சொல், இடை என்பது தமிழ் சொல். இனிமேல் இடையின்றே பகருங்கள். மை டியர் ஸ்டூடண்ட், இவங்க தான் உங்க இங்கிலீஷ் லெக்சரர். அவங்க தான். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி கம்ப்ளைண்ட் ப்ளீஸ் கம் டு மை ரூம், இட் வில் பி ஆல்வேஸ் ஓபன். வாட் டு யூ மீன் பை இட்? டோர். ஓ, யூ ஆர் தி ஒன்லி லேடி இன் திஸ் காலேஜ், please be careful. He is the only alachal case in this college, so you be careful. Mineral water சாப்பிடுறீங்களா? Oh, no thanks. இல்ல, இருமினீங்களேன்னு பார்த்தேன். ஆசிரிய பெண்மணி, this is English, you are Tamil. ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கே ஆகாது. Don't laugh, follow me. மேடம், உங்க பேரு? எலிசபெத். படிச்சது நாகர்கோயில் கிறிஸ்டியன் காலேஜ், வேலை பார்த்தது மதுரை ஃபாத்திமா காலேஜ். இப்போ நீங்க வந்திருக்க காண்டஸ்ட் கார் நம்பர் TN096444. ஓகே மேடம். பின்னாடி டயர் கூட லைட்டா தேஞ்சிருந்துச்சு. What a surprise! How you got my details? நாங்களும் பிரின்சிபலா. Okay, okay, silence, silence. Let's start the lesson. Antony and Cleopatra. Shakespeare says about Cleopatra, age cannot wither her, nor custom stale. Her infinity variety, other woman cloy. Just think about Cleopatra. Yours, Cleopatra.
the future and to our success. Success in what? Why, success in saving the economy and keeping England from being... நீங்க புலியா எலியான்னு பாப்போம். நம்ம கல்யாணத்தன்னைக்கு நான் என்ன புடவை கட்டிட்டு இருந்தேன் சொல்லுங்க பாப்போம். புடவை கட்டிட்டு இருந்த மடிசாரு, ஆனா என்ன கலர்னு தான் கன்ஃபியூஷனா இருக்கு. வெளியில போயிட்டு வந்தா கை கால் அலுமின் உள்ள வரணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி சரி சரி, நீ இன்னும் போன ஜென்மத்திலே இருக்க, இந்த ஜென்மத்துக்கு வா. இப்பெல்லாம் இந்த ஃபேஷன் பாரு, சமந்தா ஃபேஷன். அட கவனி, எவ்வளவு ஜோரா ஆடுறா பாரு, ரப்பர் மாதிரி உடம்பு வளைச்சு. பாதை நிறுத்துங்க, நான் எந்த ஜென்மத்திலும் இப்படிதான் இருப்பேன். கௌசல்யா, சத்தியம் தியேட்டர்ல லேட்டஸ்டா என்ன இங்கிலீஷ் பிக்சர் ஓடுறது? வயசுக்கு ஏத்த பேச்சு பேசுங்க. வயசுக்கும் பேச்சுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, முதல்ல இந்த அரட்டா இருக்கிற பழக்கத்தை ஒழிச்சு கட்டுங்க. ஹலோ, ஓ ஹலோ, யாரு? ஹரிஹரனா? பேசு. ஹலோ, ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? தாத்தாவும் பாட்டியும் என்ன சரியாவே பாத்துக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க டாடி. சாப்பிடு சாப்பிடுன்னு ஒரே தொந்தரவு. 9 மணிக்கு மேல முடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு கெட்டுடும்னு சண்டை போடுறாங்க டாடி. ஓகே டாடி, யா பாய். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. சார், துப்பாக்கி மிஷின் கண்ணு கிளாஸ் ரூம்ல ஆயுத கலாச்சாரம் பத்தி பேசுனீங்க, உங்களை தடாவத்துக்கு உள்ள போட்டுருவாங்க, பீ கேர்ஃபுல். உனக்கு தமிழும் தெரியாது, தமிழுக்கு அர்த்தமும் தெரியாது. நீ பேசாம கோனார் ரோட்ல போய் நோட்ஸ் வாங்கி படிடா, போட. தேங்க்யூ. போவனை தேடி வந்த கண்ணகி மதுரை மாநகர வீதியிலே தலைவரை கோலமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறான். சார், டேய், பாடத்தை என்ன ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ள என்னடா சந்தேகம்? நான் அப்புறமா பாத்ரூம் போய்க்கிறேன் சார். உட்கார். இங்கே போலாமா சார்? சரி உட்கார. ஓகே. கோபமாக வந்த கண்ணகி பாண்டியனின் ராஜ்யசபைக்குள் புகுந்து என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல் 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 சொல். பாண்டியனின் ராஜ்யத்தின் புயலாலா ஏங்கி நின்ற பைங்கிழிக்கு புயலாலா. பாண்டியனின் ராஜ்யத்தின் புயலாலா. குண்டா, பாண்டியனின் ராஜ்ய சபையில் கண்ணகி என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? தேரா மன்னா செப்புவதுடையோ. தேரா மன்னா என்ன அர்த்தம் சார்? அந்த காலத்துல மன்னர் ஆகிறதுக்கு எக்ஸாம் வச்சாங்க, அதுல தேராதவங்க எல்லாம் தேரா மன்னான்னு சொன்னாங்க. சத்தியமா நீ தேரவே போறது இல்ல. உய் உண்டாம் உய்வில்லை. உய் என்றால் என்ன? இது நல்லா இல்ல சார். இது நல்லா இருக்கா சார்? எல்லாரும் நல்ல மூட்ல இருக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது. இப்பொழுது நான் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இசையோடு பாடப்போகிறேன். பாடுறது பாருங்க, நல்லா கண்ணு மூடி பாருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. நல்ல யோசனை, அப்படியே பாடுங்க, சீக்கிரம் போடுங்க. அல்லை பாயுதே கண்ணா என் மனம் மிகு, அல்லை பாயுதே, அல்லை பாயுதே கண்ணா என் ஆனந்த மோகன வேணு கோணம் அதில் அள்ளை பாயுதே கண்ணா கண்ணா கண்ணா. எம் பாட்டுக்கும் என் தமிழுக்கும் மரியாதை கொடுத்து உட்கார்ந்திருக்கிறியே, நீ ஒத்தம் தாண்டா உண்மையான தமிழன். அட போங்க சார், 4:30 மணிக்கு பிகர் வருது, அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாமேன்னு பார்த்தா உங்க லொல்லு தாங்கலையே. என் தமிழுக்கு இந்த சோதனையா?
அவள் வசந்தம் தலைகளிலே அவள் கோவிலம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் ஹலோ நான் கௌசல்யா எந்த கௌசல்யா ஜட்ஜ் சிவசங்கரன் பேத்தி ஓ பாட்டு பைத்தியம் கௌசல்யாவா எப்படி அம்மா இருக்க தாத்தா சௌக்கியமா இருக்காரா என்ன பண்ணிட்டு இருக்க பின்னாடி ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது அதான் போன் பண்ணேன் தாத்தா நல்லா இருக்காரு கௌசல்யா நீ என்ன தண்ணி ஊத்திட்டியா போன்ல பேசுறியா பேசுங்க நான் பேசணும் ஹலோ யார் பேசுறீங்க தாத்தா பேசுங்க ஹலோ நான் ஜஸ்ட் சிவசங்கரன் பேசுறேன் ரிட்டையர்டு நான் பிபி ஸ்ரீனிவாஸ் அடடே பிபி ஸ்ரீனிவாஸ் ப்ளே பேக் சாங்ஸ்டர் வெரி குட் எனக்கு ஒரு பெருமை என்னன்னா உங்க பேத்தி என் முதல் தர அபிமானி சார் இப்படி தான் சார் என் பேத்தி என்ன யார்ட்டே மாட்டி விட்டுடுவா என்ன சங்கடி எப்படி இருக்கீங்க சார் 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 இந்த பாட்டு ஒரு தடவை எனக்காக நீங்க பாடுங்க சார் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் அருமையான பாட்டு பழச எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க காலங்களில் அவள் வசந்தம் நீங்க பாடத்துக்கு அப்புறம் நான் பாடப்படாது இந்த போன் மாணவர்களே மாணவிகளே போட்டியில ஜெயிச்சாலும் தோத்தாலும் கவலை இல்லை நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறதே மாணவர்கள் ஒற்றுமைக்குதான் மாணவர்கள் வருங்கால ஆக்க சக்திங்கிறத நிரூபிக்கணும் ஓகே இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் இப்படி கஷ்டப்பட்டு சீட் வாங்கி குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் பாக்யராஜ் ரேவதியா இருந்தா எப்படி இருக்கும் கொள்ளையடிப்பவர்களையும் இந்த நோட்டை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்பதை தான் இந்த பங்கில் நான் சொல்ல விரும்புகிறேன்
வந்தா தெரியும். எந்த ஊர் தெரியுமா? தொட்டபேட்டா. தொட்டபேட்டா ரெண்டு மேல முட்டை பாரட்டா. நீ தொட்டு. ஏய் ஃபர்ஸ்ட் யோ. ஆமா, நேத்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல அப்படி எப்படினு அலட்டினாங்களே. அவங்க எந்த காலேஜ் டி? ஆ, சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். கௌசல்யா, செல்ல குடு. போடுறேனா? டேய், உதைப்ப. கொச்ச பிள்ளை போல செடிங்க கொண்டு நிக்காதே. ஆ, போன் போய் எடுத்து ஊடே. ஓ. டே மணி, ஆ பார்சல் வேக ரெடியா கொடுத்து. ஹலோ. ஹாய் சார், நான் காலேஜ் ஸ்டூடண்ட் பேசுறேன். நம்ம கடையில எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தானுங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடண்டா இருக்கறதுனால வேணா 10% டிஸ்கவுண்ட் தரேன். என்ன வேணும் சார்? அது இல்ல, அங்க பலகுரல் வித்வான் ஜீவா இருக்காங்களா? வித்வானா? ஏங்க இது ஆல்ரெடி ரேடியோவா? இங்க வித்வானலாம் கிடையாதுங்க. வேணா வடகரி இருக்கு, செட் தோசை இருக்கு. சார், ஜீவான்னு நம்ம ஜீவாவா? அவன் இப்ப வித்வானா? ஏங்க முதல்ல சொல்ல வேண்டியதானே. ஏ மணிகண்டா, வரேன். ஜீவாவுக்கு போன் சொல்ற. ஏய் ஜீவா வித்வானாயி அறியா. ஏய் ஜீவா, இவ்வளவு பெரிய மவுண்ட் ரோட்ல தேனாம்பேட்டையில ஒரே ஒரு லேடிஸ் காலேஜ் கட்டிருக்காங்களே, இது விஷயமா நான் நம்ம மேயர்கிட்ட பேசலான்னு இருக்கேன். பேசு பேசு. இந்த அநியாயத்தை கேப்பாரு இல்லையா? நாயர் கூப்பிடுறாரு. ஆமா, நான் மேயர பத்தி பேசிட்டு இருக்கும், நாயர பத்தி பேசுறான். பழைய பாக்கியா இருக்கும் பெருமாள், நீ போய் கேட்டு வாங்கிறதுக்கு. ஜீவா, நாமத்தே அனுப்பு, இவன் தான் கரெக்டா போடுவான். என்ன பத்தி பேசுறேன்டா? ஆனா என் நாமத்தை பத்தி பேசக்கூடாது. மர்ம கலையில நான் மண்ணண்டா. ஏன்பா, இந்தியனுக்கு இதெல்லாம் தேவையா? டேய், எல்லாருமே சேர்ந்து தானே சாப்பிட்டோம். வாங்க கீழே போய் பேசலாம். பாடானே. இந்த வர. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? டேய், நான் தானே முதல்ல. சார், ப்ரோகிராம பார்த்தேன். பாருங்கடி, எத்தனை குரல்! எப்படி சார் பேசுனீங்க? ஆடிட்டோரியத்துல ஒரே அப்ளாஸ். கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ். ஆமா, இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்க காலேஜுக்கு போன் பண்ணோம். உங்க பிரின்சிபால் தான் கொடுத்தாரு. இஸ் எ வெரி நைஸ் ஜென்டில்மேன். ஏய் குடி, நானும் பேசுறேன். ஏதோ பாராட்டணும் தோணுச்சு, அதான் போன் பண்ண. அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லங்க, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாராட்டுங்க. இந்த மாதிரி குடு. ஹலோ, ஐ அம் மரிதாஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஸ்பீக்கிங். வென் கேன் ஐ சீ யூ? வேர் கேன் ஐ சீ யூ? ஏய் கண்ணாடி, உன்னை யார் கூப்பிட்டா? டேய் மரிதாஸ், கேட் வாக் நட நடந்தா ஹை ஹீல்ஸ் நாங்க தான் பாருங்க. ஹை ஹீல்ஸ்ல அடி வாங்கிருக்கே நீ. டேய் ஒழுங்கா ஜீவா கிட்ட போனை குடுற. என்ன ஓவரா போகாதீங்க. அடிக்கிற புயல்ல நீ நாமக்கல்ல போய் சேர்ந்துருவ. ஏன் நாமத்தை போட்டு அதை அவமானப்படுத்துற? உனக்குல யாரையா காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்தாங்க? ஏய் மானத்தை வாங்காதடி, அந்த நாமம் அறுக்கறாண்டி. நீங்க உண்மையிலேயே ஒரு கலைஞரை ரொம்ப புகழ்றீங்க. ஏய் ஜீவா கிட்ட போன கூட இல்ல. இதுக்கு ஆதரவா இருக்கிறது எங்க பிச்சுமணி தான். அவனையும் கொஞ்சம் நாலு வார்த்தை பாராட்டிருக்கேன். இந்த நீ வாங்க, குடி 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 குடி. ஏய் குடே. ஹலோ, அதோ பிச்சு பிச்சுமணி பேசுறேன். ஏய் உங்க அப்பா யாரு? உசிலமணியா? இல்ல, கவுண்டமணி. போன ஜீவா கிட்ட குடுறா. இத குடுக்குறேன் சிஸ்டர், இந்தடா. ஹலோ சொல்லுங்க. நாங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட போன்ல பேசணும்ல, அதே மாதிரி இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட் கூட பேசுறீங்க. சரி குடுங்க. கௌசல்யா, கௌசல்யா பேசுறி. இந்தா. ஹலோ 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 ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். உங்க ப்ரோகிராம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பல குரல்ல பேசுறது பெரிய விஷயமே இல்ல. சிரிக்க மட்டுமே நடத்துற அந்த ப்ரோகிராம்ல வன்முறையை பத்தி பேசி சிந்திக்க வச்சிட்டீங்க. உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க குரல் அதை விட நல்லா இருக்கு. இன்னும் டெவலப் பண்ணா மிகப்பெரிய ஆளா வரலாம். உங்களால வர முடியும். மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். மேடம், உங்க பேரு? கௌசல்யா. எந்த காலேஜ்? ஹலோ ஹலோ, ஜீவா, உனக்கு என்னமாச்சு? நான் போன்ல கேட்ட குரல் ஆரம்பமாயிருச்சா? அதான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட். அந்த குரல் எனக்குள்ள 1000 குயில்கள் இசைமைச்ச மாதிரி இருந்துச்சு. 1000 வண்ணத்து பூச்சிகளை பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இதமான குரல். சித்ரா சொன்னதா குரல விடவா? அந்த குரலோட
எதையும் கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு தனி சங்கீதம்டா. ஜீவா, எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உன்ன மாதிரி பல குரல்ல பேசுறவங்க ஏன் இப்படி செஞ்சிருக்க கூடாது? இல்ல, அது நிஜமான குரல் தான். பேர் என்ன சொன்ன? கௌசல்யா. எங்களவா மாதிரி இருக்க? உங்களவாவது எங்களவாவது லவ்வுக்கு இதெல்லாம் கிடையாதுடா. அதான எதுக்கடி இவ்வளவு கிரீட்டிங்ஸ்? நீங்க போங்க, உடனே கோவம் வந்துருமே. சரி, நம்ம பாட்டி ஒருத்தன் ஸ்பென்சர்ல 4:30 மணிக்கு வெயிட் பண்றேன்னு சொன்னா. நான் போறேன்பா, வாடி. ஏய், நீங்க போற? நீதான் எவன் கூட ஃபிலிம் போக மாட்டேங்கிற. எங்களையாவது போவிடாண்டி. இது பார், கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் சுத்த முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே கப்சி. வாங்கடி போலாம். சார், எக்ஸ்கியூஸ் மீ, பென்னு என்ன சார் இது? காலையில் இருந்து இதே போப்ப போச்சு. நீங்க பேங்க், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பேனா இல்லாம தான் போவீங்களா? ஆயின இழிச்ச வாயினா. Excuse me, pen. பெருமாள் ஓரமா படுக்க வேண்டியது. உன்னை தண்டது வீட்டுக்குள்ளே சோறையில் குதிக்கிற மாதிரி இருக்கு. ஞாயிறு அனுப்பிச்சாரா? ஸ்டாம்ப் போட்டல. ஞாயிறு உங்ககிட்ட 2 ரூபா வாங்கிட்டு சொன்னார். ஏய், போடா, சாப்பாட்டு பாக்கியோட சேர்த்து எழுதிக்க சொல்லு. இந்த மணியில ஞாயிறுக்கு வந்த லெட்டரையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குறேன். போடா, விட்டா ஞாயிறே வித்துருவடா. நீ ஞாயிற உனக்கு தான் ஸ்டாம்ப் போட்டாம வந்திருக்கு. கௌசல்யா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லு ஜீவா. பாவன், டெலிபோனும் போஸ்ட் ஆபீஸும் இல்லைன்னா
இந்த நாட்டுல எண்ணற்ற காதலர்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. வாழ்க மத்திய சர்க்கார். மெதுவா சொல்ற, கோஷம் போடுறது கூட்டு பேர போறாங்க. ஏன் ஜீவா, படிச்சுட்டு என்ன செய்ய போற? வேலைக்கு போறேன். ஏய், கிரீட்டிங்க படிச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். இது நண்பன் நம்ம அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறான்டா. என்ன பண்ணுவான், படிச்சுட்டு கீழே போடுவான். நான் அந்த கவுசிலாண்டதை அடிச்சு எம் பேரை எழுதி ஏதாவது ஒரு ஃபிகருக்கு அனுப்புவேன். டேய் 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 டேய், இந்த கிரீட்டிங் அனுப்புனவங்க தான் வைக்கப்படணும். அதை விட்டுட்டு கிரீட்டிங் வாங்கின வைவன் வளையிறான் நெளிகிறான் கொலையிறான். சரி, அதெல்லாம் விடு, வேற ஏதாவது கேட்டு எழுதியிருக்காளா? அன்புள்ள கவிஞர் மரியதாசன் மற்றும் சகோதரர் பெருமாள் பிச்சுமணி இந்த மாதிரி ஏதாவது. அது என்ன நோட்டீஸ் போட, எல்லார் பேரையும் போட்டு எழுதுறதுக்கு கிரீட்டிங் கார்டரா? ஜீவா, உனக்கு இன்னும் புரியலையா? அதிர்ஷ்ட தேவதை அரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்துகிட்டு இருக்காடா. இந்த இருக்கிற தேனாம்பேட்டை சிக்னலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துருவா. வந்துகிட்டு இருக்கா, வந்துகிட்டு இருக்கா. பெண்கள் மனோபாவங்களை விமல் விளம்பரம் மாதிரி பல வழிகளில் வெளிப்படுத்துவாங்க. அதில் இதுவும் ஒன்று. உனக்கு காதல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூ பிகம் அ டேஞ்சரஸ் ஃபெலோ. ஜீவா, ஆசைப்பட்டே இல்லை, கண்டிப்பாக வாங்குறோம். அப்படி போற வழியில் பிளாட்ஃபாரத்தில் குரல் வளம் பாதுகாப்பது எப்படின்னு ஒரு புஸ்தகத்தையும் வாங்கி தர்றேன். ஜீவா, இவன் அர்த்தம் பேக்கெட் நம்பிக்கிட்டே பிலிம் காட்டிட்டு வரான், கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ. ஏய், ஓ வாயில ஏடி பண்ணா. டே 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 பிச்சு, ஏன் அதெல்லாம் பாக்குற? விலையெல்லாம் பாக்காதரா, நான் இருக்கண்டா. நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம். ஜீவா, நீ சும்மா விரல மட்டும் காட்டு, பெருமாள் அப்புறம் பாரு. இது வந்து பிலிப்ஸ் கரோக்கி மேக் மேடம், சிடி சேஞ்சர் வித் ஆட்டோ ரிவேஸ். இதோட பிரைஸ் வந்து, வாங்க சார் வாங்க. என்ன வேணும் சார், பாருங்க சார். நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நல்ல சுத்தமான நயமான ஒரிஜினல் அக்மார்க் சார். எப்படி கேட்டு வேணும் சார்? இங்க இருக்கு சார், வாங்க இதெல்லாம் பாருங்க சார். ஒன்னும் பயந்துடாதீங்க, அவன் நாமக்கல்ல குக்கிங் ஃபேமிலி, அதனால அப்படி மடப்பள்ளி எஃபெக்ட்ல கொஞ்சம் பேசுவான். எங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம், 1000 வாட்ஸோட ஹைஃபி சவுண்டோட ரிவர்ஸ் அனலாகோட டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டோட 7 சிடியோட தேவையில்லை, ஒரு சிம்பிள் சிஸ்டம் காட்டுங்க. ஓ வாங்க சார், இதை பாருங்க சார். இது என்ன விலை? இது ஒரு 17,000 ஆகுது சார். மரி, விலை ரொம்ப அதிகமா இருக்கு, இது நமக்கு தேவையா? அதான் இப்ப நமக்கு தேவை. எது? இல்லப்பா, இது சவுண்ட் சிஸ்டங்கள்ப்பா. அதுல என்னன்னா, நான் இந்தியா கண்ட்ரிக்கு வந்ததுல இருந்து திருச்சி வானொலியை விரும்பி கேட்பேன். அது இதுல கிடைக்குமா? கிடைக்காது. அப்படின்னா ரொம்ப சப்ப சிஸ்டமா தெரியுது இது. அப்ப வேற சிஸ்டம் பாக்கலாம். பாக்கலாம், பாக்கலாம். இத வேணா பாருங்க, பாக்கலாம். சார், எங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி டேப் ரிகார்டர் இல்லனா இல்லன்னு ஒரு போர்டு எழுதி வெளிய வச்சற வேண்டியதானே? அனாவசியமா எங்க அவமானப்படுத்துறீங்களே, எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. இத பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்குடா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இத விட சூப்பர் ஐட்டம் எல்லாம் இந்த கடையில தெரியுது. உனக்கு என்னமோ இத பிடிச்சிருக்கேன்ட. சரி சார், பேக் அப் பண்ணிக்கங்க. அத அப்படியே பார்சல் பண்ணிக்கங்க. ஓகே, அப்படியே பொட்டலம் கட்டிக்கங்க, எண்ணவும் பண்ணிக்கங்க. ஜீவா, என்ன இத பிடிச்சிருக்கீங்கறியே, இதே வேணுங்கறியா? எனக்கு அப்பவே தெரியும் சார், நீங்க இப்படிதான் சேவிங்க. முதலே உங்க ஆள் ஒருத்த கைய கால ஆட்னர்ல ஒரு லேடி கஸ்டமர் ஓடியே போயிட்டாங்க. கையில பணம் இல்லாம ஏன் சார் வரீங்க? கெட் அவுட். வந்துட்டானுங்க உயிர் எடுக்கிறதுக்கு, எடுத்து வைமா உள்ள. பில் போடுங்க. உங்களை நம்பி நம்ம போறோமே.
அசிங்கப்படுத்திட்டீங்களா? நான் தான் அப்போ சொன்னேன்ல, வாயில குத்திறோம். நீ தான் கேக்குற. நான் மட்டும் நம்பாதன் சொன்னேன். கேட்டியடா நீ? அவன் வேற கிரெடிட் கார்டு வாங்க மாட்டேங்கறான். ஹாய், இனிமே நான் உங்களோட எங்கே வர மாட்டேன். நான் பார்சல் வந்திருக்கு. இங்க பார், ஆஞ்சநேயர் சஞ்சீவமலை தூக்கிட்டு வர மாதிரி வரான். வாடா. நாயர் உங்ககிட்ட இந்த பார்சல் கொடுக்க சொன்னார். யாரா பார்சல் அனுப்ப வந்த? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாயர் கொடுக்க சொன்னார், நான் கொடுத்துட்டேன். ஆமா, சீட் வந்துட்டார். கொண்டா அண்ணே, பழைய பாக்கி. டேய், இந்த பாக்கி ஜாக்கி எல்லாம் சொல்லாத, போடா போடா. ஓ, பார்சல். என்னுடைய ஃபாதர் தான் ஆஸ்திரேலியால இருந்து ஏதாவது கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வேண்டான்னு சொன்னா கேக்குறாரா? ஓகேடா, உள்ள என்ன இருக்கோ அதை ஆளுக்கு பதியா பிரிச்சு எடுத்துக்காங்க. பிளடி பரதேசி பில்லோஸ். டேய், இது எனக்கு வந்த பார்சலா இருக்கும். இது என்னோட பாக்கி அமைச்சிருப்பா. பாக்கியா? முதல்ல மெஸ் பாக்கிய செட்டில் பண்ணுங்கடா. இது ஃபாரின் பார்சல் இல்லப்பா, இது பார்த்தாலே பக்கா லோக்கல் கண்ட்ரி பார்சல் மாதிரி இருக்குது. உன் ஃபாதர் தான் ஊசி போன புளியோதரைய பார்சல் பண்ணியிருக்காரு, எடுத்து சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடு. நான்சென்ஸ், எங்க டாடி புளியோதரை அனுப்ப மாட்டாருடா. டே, ஏன்டா சண்டை போடுறீங்க? பிரிச்சுதான் பாருங்களேன். டேய், பார்சல ஃப்ரம் அட்ரஸே இல்ல, யார் அம்ச்சானே தெரியலடா. ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத பார்சலை பிரிச்சு கை போய் கால் போய் விரல் போன கதையெல்லாம் உனக்கு தெரியுமில்ல ஜீவா? ஓ, உடம்புக்கு இது தாங்கும், நீ பிரிட. டே பிச்சு, அவன் தான் பயப்படுறான், நீயாவது பிரிய. பாத்திருக்கியா? எனக்கு பயமா இருக்குடாடே. தேஜியை கூப்பிட்டீங்களா? என்ன விழிச்சோம்? இல்ல, இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணுங்க, உடனே புறப்படுங்க. குண்டு குண்டு பிடிச்சு சிதற போகுது. இதுக்கு போய் பயப்படுறீங்களே, நானே பிரிக்கிறேன். இல்ல ஜீவா, இருக்கிறது ஒரு உயிர், அது போக போறது ஒரு தடவை தான். அது நம்முடைய பாரத தேசத்துக்காக போனா பரவாயில்லையே, ஒரு அற்ப பார்சலுக்காக போகணும். டோன்ட் ஓபன் ஜீவா, ப்ளீஸ் டோன்ட் ஓபன். மீனாசியோட எந்த சத்தம்? நீ எந்த நீ இங்கோட்டு வந்தத? வெயில நின்று முகம் கருத்து போயிடலாம். சேட்டா, அங்கிட்டு போகண்டா, அப்படி போகும்புண்டு. பாமோ, ஆறு பறஞ்சது. நீ பட்டி பறஞ்சோ. பட்டின்னா என்ன அர்த்தம்? பட்டினா மலையாளத்துல மகாராஜா அர்த்தம். அப்படின்னா என்ன? பட்டினே கூப்பிடுங்க. பாமருக்கு பின் விளைவுகளை முன்கூட்டியே சரியா கணிச்சு சொல்றதுல இந்த பெருமாள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. ஏய், இவ்வளவு பெரிய ராமத்தை போட்டு ஏன்டா விஞ்ஞானிகளை அவமானப்படுத்துறேன்? ஐயர், உங்க மிஸ் பாக்கிக்காக எவனையும் நீங்க கேவலமா பேசிருக்கீங்க, அதுல அவன் கடுப்பாகி பாம பார்சல் அனுப்பிச்சிருக்கான். டேய், நானே அட்ட டைம்ல 500 பேருக்கு ஒன்னா பார்சல் அனுப்புறேன், எனக்கு எவன்டா பார்சல் அனுப்புறவன்? இதை பார்த்தா பாம் பார்சல் மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? ஒரு மைசூர் பாவை கொஞ்சம் பெருசா பண்ணி அதை ஒருத்தருக்கே பார்சல் பண்ண மாதிரி இருக்கு. சே, மிஸ் புத்தி இன்னும் போகலையா? அப்படின்னா நீங்க தைரியமா கையில எடுத்து போறீங்க. என்ன பயந்துட்டீங்களா? யார பாத்து என்ன கேள்வி கேக்குற? நான் யாரு? என்ன பாத்து பயபர மாதிரி என்ன கேள்வி கேக்குற? அப்ப எடுத்து பிரிங்க. எனக்கு பிரிச்சு பழக்கம் இல்ல, சேர்த்தி தான் பழக்கம். சார், ஜீவா சார், சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் காசு தர்றதில்ல, படுக்கிற இடத்துக்கும் வாடகை தர்றதில்ல, ஆனா மன்னார்குடியிலேயே பிறந்த மாதிரி ஃபேனு கடையிலேயே படுத்துருக்கிறியே, இந்த ஃபேன் எங்க திருடுனீங்க? யோ, நீ லுக்குற என்ன லுக்குற? பேலஸ் மாதிரி ஒரு இடத்த வாடகை கொடுத்துருக்கேன், லுக்குறியா? நீயே பீஸ் பீஸ் ஆகிடுவேன். மீனாச்சி வா போவோம். ஏய் பெருமாள், சேனல் இப்படி மிரட்டுனாதான் சரியா வருவானுங்க. என்னடா இது?
வேற கொடு. மரியாதை, இன்னலியன்னு ஆளை எங்கட்ட கண்டில்லையோ? எந்த வெட்டி? நேத்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் ஆஸ்திரேலியா இருந்து வந்திருந்தாங்க, ஏர்போர்ட்ல பார்த்துட்டு அப்படியே பார்சல் பண்ணிட்டேன். என்ன டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிறீங்க? நான் நல்லடு மரி, போன் பெல் அடிச்சதா? போனா எடுங்க எடுங்க. ஹலோ, ஆரா? மிஸ்டர் ஜீவா இருக்காரா? ஜீவா பட்சணம் கழிச்சுட்டிருக்கியானல்லோ. ஜீவா, எனக்கு போன். குடுங்க சச்சி. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். நான் கௌசல்யா பேசுறேன். ஒரே ஒரு தடவை உங்களை நேர்ல பார்க்கணும். ஏன் என்ன நேர்ல பாக்கணும்? எதுக்காக அப்படி கேக்குறீங்க? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வளர் பேரை போல் வளருங்கள் கௌசல்யா. எப்படி? Oh my God! என் வாய்ஸ்ல பேசுறீங்க? என் வாய்ஸ் இவ்வளவு நல்லா இருக்கா? நீங்க பெரிய ஆளா வரணும், உங்களால முடியும். மேடம், நீங்க ஒரே ஒருத்தர் நேர்ல வரேன்னு சொல்லுங்க, என் முகத்தை பாக்கறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்தியா முழுக்க பேசுற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் காட்டுறேன். ஆமா மேடம், மேடம் எப்ப நீங்க வரீங்கன்னு சொல்லுங்க மேடம். போன் வச்சிடறேன் மேடம். போன் வைக்காதீங்க மேடம். மேடம் ஒரே தடவை மேடம். அம்மா கருப்பு சொல்றாரு உங்களை தான். போன் வச்சிடறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். கௌஸ் அப்படியா? சரி பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் எதுவும்னா நான் காண்டாக்ட் பண்றேன். சரிங்க. எப்பா 825 லெவல்ல இருந்து போன் வந்திருக்கு. டேய், அது எக்மோர் ஏரியா. சரியா, எக்மோர் ஏரியால மொத்தமே 3 லேடிஸ் காலேஜ் தான் இருக்கு. அதுல ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து தான் பொண்ணு போன் பண்ணிருக்கா. இப்போ நாம என்ன பண்றோம்? நம்ம ரெண்டு பேரும் இந்த பக்கம் போறோம், நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூட் வழியா வாங்க. கம் ஆன் பெருமாள், நான் அந்த டேப் ரிகார்டர் எடுத்து வந்துறேன். டேப் ரிகார்டர் எடுத்து வந்துறேன். குயிக். ரத்த தானம் பண்றதா சொன்னானுங்க, பொம்பளை காலேஜ் பக்கமா பாயறானுங்களே. ஆட்டோ வேற வரவா அமைக்கிட்டானுங்க. சம்திங் ராங். சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? யாருக்கு? என் பாய் ஃப்ரெண்ட். போதா வாங்குவே. போ, காதல் பண்றியா? கண்ணாடி போட்டு கௌசல்யா. ஹலோ, யாராவது கௌசல்யா இருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? ஹலோ, இது உங்களோட தான் ஏமா? உன்னோட தான்மா ஏமா இது? ஹலோ, என்ன ஏண்டா ஆஃப் பண்ணலனு சொல்லிட்டு போற? டேய், ஏண்டா சொல்ல மாட்டா? நித்தியில இப்படி சிக்னலும் பேண்ட சுருட்டியும் விட்டுருந்த சொல்ல மாட்டாளா? எல்லாத்தையும் கெடுத்து விட்டியாரா? டேய், இனிமேல் கௌசல்யாவை தேடி என்னால் அலைய முடியாது. எங்கேயாவது கௌசல்யா கிடைச்சா சொல்லு, இந்த ரிக்ஷாலே வச்சு கூட்டு போயிடலாம். நகர முடியாம கால் வலிக்குதப்பா. அப்பா, இந்த கெட்டப் தாண்டா உனக்கு கரெக்டா இருக்குது. எஜுகேட்டட், ஆட்டோ ஓட்டினாங்க, இப்ப ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ ரிக்ஷா, செல்லிங் ரோடு வருமா?
உஷாக்காரன் முடிவே பண்ணிட்டாளா? வராதுமா. ஹலோ, நீங்க கௌசல்யா தான். இதுக்கு மேல என்ன ஏமாத்த முடியாது. முதல்ல போன் பண்ணீங்க, அப்புறம் கிரீட்டிங்ஸ் அனுப்புனீங்க, அப்புறம் டேப் ரெக்கார்ட் அனுப்புனீங்க, இனிமே டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் அனுப்பிட்டு தான் கௌசல்யான்னு சொல்லுவீங்களா? இந்த விளையாட்டுல வேண்டாம். நான் எவ்வளவு இடத்துல அடி வாங்கிருக்கேன் தெரியுமா? மரியாதையை கூட வாங்க. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ் பொண்ணு போன் பண்ணாங்களா? இங்க வரவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்க தான். யாரேன்னு சொல்றது? புக்ல நம்பர் இருக்கான்னு பாருங்க. ஓ, அப்படிங்களா? ஓ சாரி, ராங் நம்பர் பேஞ்சிடி. நீ அது வாட ட்ரை பண்ணு. 434-9161. டேய், நம்பர் இருக்குடா. டேய், நம்ம மிஸ் நம்பர்டா. அவ இங்க இருந்தா போன் பண்ணிருக்கா. இந்த நம்பருக்கு தான் கருப்பு சுடிதார் போட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தது. இந்த புக்கை கூட விட்டுட்டு போடுச்சு சார். கௌசல்யா. டேய், அவ புக்லடா. சார், என்ன கலர் சுடிதார்? பிளாக் கலர். ஓ, பிளாக் கலரா? டேய் பிச்சு பண்ணி, என்னடா சொன்னாரு? பிளாக் சுடிதார். ஜீவா, அங்க பாரு. சீக்கிரம் வாங்கடா. இந்த நேரம் பார்த்து வராங்க பாரு. போங்கப்பா, சீக்கிரம் போங்கப்பா. ஏப்பா, இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டாட்டி என்ன? வரம் பாரு, வரம் பாரு. என்ன ஏற்பனே வரம் பாரு. சொல்லிட்டு வந்துச்சாரே. மனுஷ நாள் நிம்மதியா ரோட்ல நடமாட முடியுதா? ஹலோ, திருப்பூர்ல இருந்தா? எனக்கு சரக்கு அனுப்ப அனுப்பாம இருக்கீங்களா? ஜீவா, ஜீவா, அங்க அங்க. நீங்க அந்த பக்கமே தேடுங்க. பேக் சுடிதார் அப்ஸ்டர். வாங்க சார். பிளாக் சுடிதார். சாரி, ஸ்டாக் இல்ல. இந்த கலர் பாருங்க. வேணாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான கௌசல்யா? ஸ்டூபிட். டா, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. இந்த பொம்மை மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க தான கௌசல்யா? ஸ்டூபிட். உடனே எப்படி இருக்கு? ஒரு நிமிஷங்க, இந்த இவன் தான் கேட்க சொன்னா. ஸ்டூபிட். ஐயோ ஜீவா, இது எனக்கு தேவையாடா. ஜீவா, நீ லவ் பண்ண ஆரம்பிச்சல ஆரம்பிச்ச, நான் கையில ரேடியோ பெட்டியோட கீழே கர பாய் மாதிரி அலையிறேன். டேய் மரி, எங்க தேடியும் கிடைக்கலையடா. ஐயோ, நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஜீவா. அங்க பாத்தியா, ரெண்டு கணத்துலயும் அரவாங்கிட்டு நிக்கிறான். யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். அவன் உயிரே போனாலும் சரி, உனக்கு உன் கௌசல்யாவை நான் கண்டுபிடிச்சு தருவேன். இது சத்தியம். கௌசல்யா குருட்டு கபோதி, தள்ளிப்படா. ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்ய ராய், நீ கவலைப்படாத, அது ஓல்டு பார்ட்டி. ஜீவா, கௌசல்யா இந்த பில்டிங்ல தான் எங்கேயோ இருக்கா, அதுவும் கருப்பு சுடிதார். இந்த வழி தான் போகணும் வரணும். நான் எப்படியும் கண்டே பிடிச்சிருவேன். பிச்சு பண்ணி நீ சொல்ற. அவ புக்கங்கடா, அட்ரஸ் இருக்கான் பாப்பா. எடு, அதுல ஜெயகாந்தன் அட்ரஸ் மட்டும் தான் இருந்துச்சு. பிச்சைக்காரனுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கிறான் இவன். நான் சொல்றேன், வருத்தப்படாத. அதாவது, நம்ம எப்படியாவது கண்டே பிடிச்சி தீரணும். என்ன சொல்? நீங்க போங்க சிஸ்டர், போங்க போங்க. இங்க பாருங்க, கரெக்ட்டா படுறான். கரெக்ட். ஏய், இங்க என்ன பாக்குறாங்க? ஏதாவது கருப்பு சுடிதார் இருக்கான்னு பாடுறான். ஜீவா, இன்னும் ஹாஃப் அன் அவர்ல கௌசல்யாவை கண்டுபிடிக்கிறேன். இது இந்த மரியாதை மேல ஆணை. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நல்ல வேளை போலீஸ் கிட்ட மாட்டல, நாம அதிர்ஷ்டம் தப்பிச்சோம். மாட்டினா மாமனார் வீடுதான். ஆமா, நம்ம பெருமாள் எங்க காணா? அவன் சென்ட்ரல்லையோ சைதாப்பேட்டையிலையோ பூந்தமல்லியிலையோ எங்க கழிவு உண்டதுன்னு இருக்கானோ. பெருமாளும் சிறைவாசமும், இதுதான் என்னுடைய அடுத்த கவிதை தொகுப்பின் டைட்டில். உறுதியா உன் கவிதை தொகுப்பு வராதுடா. உன்னை விட மாட்டேன், எழுத விட மாட்டேன். என்னடா கைய காணோம், ஜெயில ஒடிச்சிட்டாங்களா? இந்த பெருமாள் மறந்து கூட ஜெயில் பக்கம் போக மாட்டான்டா. ஆல் கௌசல்யாஸ் லிஸ்ட் படிச்சுப்பா. இது எப்படி உனக்கு கிடைச்சது? உங்களை மாதிரி முட்டாள்களா இருந்தா கிடைக்காதுடா. டேய், எக்மோர் ஏரியால இருக்கிற லேடிஸ் காலேஜ் அட்டெண்டர்களை பார்த்தேன், சில்லறைய வெட்டினேன். அவன் காலேஜில் இருக்கிற ஆள் கௌசல்யாவையும் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டான். டேய், என்னடா கௌசல்யா வயசு 55 எழுதி இருக்கு. இது போட்டிருக்கான், அது இங்கிலீஷ் ப்ரொஃபசர். மொத்தமா போடும்போது சேர்த்து போட்டான். Thank you.
தெரிஞ்சது மவனே உனக்கு இன்னைக்கே சமாதிதான். அவன் நல்லா படிக்கிறானா? உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? ஏன்பா அப்படி கேட்டேன்? பின்ன என்னமா, அவனும் எங்க கூட பிறந்தவன் தான்.
நீங்க நிம்மதியா இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரவே கூடாது. இது ஒரிஜினல் ஹிஸ்டரி புத்தகம். அம்மா உண்மையே சொன்னா நாங்க ஃபெயில் ஆன கூட பரவாயில்ல, அவனை பாஸ் பண்ண வைக்காம நாங்க விடவே மாட்டோமா? சேச்சே அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, எல்லாரும் பாஸ் ஆகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பாத்தியா இந்த பையனுங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இவளுக்கு இல்ல, எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். சும்மா திட்டாதீங்க, அங்க பாருங்க. இத பாரு அக்கா மல்லிகா ஜெயந்தி எல்லாரும் கேட்டேன்னு சொல்லு. அக்காவுக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிடலாம், எனக்கு நல்ல வேலை கிடைச்சதும் மறுபடியும் உன ஸ்கூல்ல சேர்த்துறேன். என்ன போதும் போதும், ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காது. அம்மா மறக்காம அடுத்த வரும்போது வீட்டுல எல்லா தங்கச்சியும் கூட்டுவாங்கம்மா. சரிப்பா. மெட்ராஸ் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்பா இந்தாங்க பாட்டி. எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. அம்மா இந்தாங்க மாட்டி. வேண்டாப்பா நாங்க கிளம்புறோம். ஏமா அவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க, ரெண்டு நாள் எழுந்திருப்பாங்களா? வீட்டுல நிறைய வேலை இருக்கு, இன்னொரு தடவை கண்டிப்பா வரும். லீவுல ஊருக்கு வரேன் அக்கா கிட்ட சொல்லி புறப்படலாமே. ஏமா கிளம்பலாமா? பசங்களை பத்தி நானும் கூட என்னமோ நினைச்சேன், இவனுக்கு காம்படிஷன்ல என்ன பண்ண போறானுங்க, ஆனா பிச்சு உதறிட்டானுங்க. இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா? நானு சொல்வது எளிது செய்வது கடினம். சொல்றது செய்யறதுக்காகத்தான் தொண்டர்களையும் பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரோட்டர் கிளப்ல ஒரு ப்ரோக்ராம் கேக்குறாங்க, இப்ப என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருங்களேன். அதெல்லாம் வேணாங்க சார். இத பாருங்க, இதுவே தொழிலா போயிடும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். படிக்கும் போது இந்த மாதிரி இன்கம் வந்தா சைட் இன்கம் தான். ஆமா சார், ஆமா. நீங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுப்பீங்க, பண்ணி கொடுங்க. ஓகே சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். வரேன் சார். நீங்க நல்லா பாடுனீங்க. ஆ சரி சார். நீங்க கூட நல்லா பாடுங்க சார். வெங்கட்ராமன் இஸ் கிரேட். யாரவன்? நான் தான். கௌசல்யா சீக்கிரமா வா. அதான் வராளே, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுறே? நீங்க கோட்டு சூட்டு போட்டாச்சுனா குட்டி போட்ட பூனை ஆட்டமா மேலும் கீழுமா அலைய ஆரம்பிச்சிருவேன். நான் ஒண்ணு மேலையும் கீழே அலையல, கீழே தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். கௌசல்யா வா சீக்கிரம். தாத்தா நீங்க போயிட்டு வாங்க, நான் ஏர்போர்ட் போகணும். பிரகாஷ் வரத மறந்துட்டீங்களா? 9 மணிக்கு என்ன பிளேன்? 6 மணிக்கு ரோட்டரி கிளப்ல கச்சேரி. ஒரு புது பையன் பிரமாணமா பாட போறான், அந்த பாட்டு கேட்டு நீ அப்படியே மயக்கமா விழுந்துட போற. அப்புறம் உன்னை எழுப்பி வண்டியில போட்டு ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறேன். வா 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 சீக்கிரம். தாத்தா என்னோட காரு? உன்னோட காரு, வேற டிரைவர் எடுத்துன்னு வருவான், எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வா 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 சீக்கிரம். தேங்க் யூ சார், தேங்க் யூ, தேங்க் யூ. ஜீவா 1 நிமிட். ஹலோ, இங்க யார்? கௌசல்யா. இதுவரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி. பல குரல்ல பேசினா என் மனசு தொட்ட குரலை தேடிட்டு இருக்கேன், என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க அந்த குரலுக்காக. 1 2 ஹலோ 3
தென்றல் போல எங்கும் உன்னை தேடுகிறேன், நான் தேடுகிறேன். தேடி உன்னை பார்த்து பார்த்து கண்கள் ரெண்டும் வேர்த்து வேர்த்து சிந்து விழி நீரில் நானே மூழ்குகிறேன், நான் மூழ்குகிறேன். வீசிடும் புயல் காற்றிலே நான் ஒற்றை சிறகானே, ஹாய், வாட்ல ட்ரீமா? ஹேய், திரும்ப 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 ஒச்சிச்சோ, என்ன இவ்வளவு வெயிட் போட்டுருக்க? உடனே வாங்க போறேன். ஏன் லேட்டா? நான் என்னமோ பிளேன் ஓட்டு வந்த மாதிரி பிளைட் லேட் ஆச்சு, நான் லேட் ஆயிட்டேன். அடுத்த தடவை லேட் ஆச்சுன்னா பாராசூட்ல பூச்சிடுறேன். ஹே பிரகாஷ், லெட் மீ டு இட் ப்ளீஸ். அப்பா எப்படி இருக்காரு? ஆ, அப்பா தானே பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு ஓடா தேரார். நீ நடனா இங்க ஊர் சுத்திட்டு இருக்க? போயிருக்காங்க. வாசிக்கிறது யாருன்னு தெரியுமில்ல? நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன், ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் நம்பர்ஸ். இந்த ஹோட்டல் கட்டினவன் ரொம்ப டேஸ்ட் உள்ள அசாமின்னு நினைக்கிறேன்.
ஹோட்டல் மாதிரி கட்டியிருக்கான், கோயில் மாதிரி கட்டியிருக்கான். எனிவே ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர். மை ப்ளெஷர். அப்புறம் பசி பசி, என்ன சாப்பிடலாம் சொல்லு, என்ன ஆர்டர் பண்ணட்டும், உனக்கு என்ன பிடிக்குமோ அதே சொல்லு. கச்சேரி முடிஞ்சாச்சு ஜீவா, காசு வந்தாச்சு, சிட்டிலேயே தான் பெரிய ஹோட்டல், இன்னைக்கு இங்கே தான் டின்னர். எவ்வளோ பெரிய கார், உள்ள ஒரு ரெண்டு பெஞ்சு நாலு நாக்கலையும் போட்டால் நாயர் மெஸ்ஸை விட பெருசாக இருக்கும் போல இருக்கேன். டே மெஸ்ஸில் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுரா, இன்னைக்காவது திருப்தியாக சாப்பிடலாம், கொஞ்சம் பேசாமல் வரீங்களா? எங்கேயாவது இடம் காலியாக இருந்தால் பார்த்து உட்கார வேண்டியதானே. அப்படி போய் உட்காருப்பா, அப்புறமா சீட் தெரியாமல் வந்துடு. ஓ நல்ல மணி, அது ஐ டே, இந்த ஹோட்டலில் யாருக்கோ ஹாப்பி பர்த்டே போல இருக்கு, அதான் எல்லா டேபிளையும் முழுகுறுத்தி இருக்கு. அது கேண்டில் லைட் டின்னர்டா, நீ முதல்ல இதை பார்த்து ஆர்டர் பண்ணு. இது எல்லாத்தையும் படித்து முடித்து ஒவ்வொன்றா பார்த்து ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே எல்லாருக்கும் வயசாயிரும், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. மூணு செட்டு புளியோதரை திருத்தமாக எழுதிக்கங்க. பெருமாள் அதெல்லாம் கோயிலையும் சத்திரத்துலையும் தான் கிடைக்கும், இதுதான் எங்களோட பருத்து கடைசி தடவை ஆன போது. ஏ புளியோதரையை ஏன்டா கேவலமாக பேசுகிறீங்க? டேய் என்னதான் நீ ஊத்து ஊத்து பார்த்தாலும் கடைசி ஆர்டர் பண்ண போறது மசால் தோசை, அதை யோசிக்காம சொல்லிட வேண்டியதானே. மூணு மசால் தோசை. நோ 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 நோ, அவங்க லோக்கல் ஃபெல்லோஸ் கேக்குறதை கொடுத்துருங்க. எனக்கு இந்த கழுதை ஃப்ரை இருக்கா? நோ சார். அப்ப பன்னி நூடுல்ஸ் இருந்தா கொடுங்க, ஹாஃப் பிளேட். ஹாஃப் பிளேட் ரொம்ப முக்கியம், கிண்ண நிறைய சாம்பாரை விட்டு நடுவில் மசால் தோசையும் முடியா கொண்டு வாங்க. சரிங்கமா, குயிக் குயிக். ட்ரிங்க்ஸ் அலோடா? நோ சார். ஓ மை காட், அதுக்கு பதிலா இத குடி. வெளியில போற எல்லாரும் கேக்கலாம், அதுல யாராவது ஒருத்தர் கௌசல்யான் இருப்பாடா? நான் சொல்றது கேளுடா ப்ளீஸ். மே ஹெல்ப் யூ? நோ ப்ராப்ளம், நீங்க போங்க. நன்னி போங்க. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் டிஸ்கஸிங். டேய் இந்த பிரச்சனை ஆகுதுடா. டேய் பேனாடா சொன்னா. கௌசல்யா, ஏன் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் என்னை பார்த்துட்டு ஏன் அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க? இதை பாருங்க, நான் சொல்றது கேளுங்க, டெலிஃபோன்ல மட்டும் ரொம்ப நல்லா பேசுறீங்க, எதிரில் பார்த்தா பேச மாட்டேங்கிறீங்க. இதை பாருங்க, நான் பார்க்காம என்னால இருக்க முடியல. நான் சொல்றது கேளுங்க. யாரே அதை ஜீவா, இதுக்கு மேலேயும் அவமானப்படணுங்கிறியாடா? டேய் நீ இந்த மாதிரி ஆனதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான், எங்களை மன்னிச்சிருடா. ஜீவா, ஒண்ணுங்கள்ல ரெண்டு ரகம், ஒன்று அழும், இன்னொன்று அழ வச்சு பார்க்கும். இது ரெண்டாவது ரகம்னு நினைச்சு மறந்துடுறா. உனக்கு நடந்தது காதல் இல்லை, அது ஒரு கனவு, பெரும் கனவா நினைச்சு மறந்துடுறா. மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் கொஞ்சம் என்னை தனியா விட்டு போங்க.
கணக்கெல்லாம் கரெக்டா எழுதிட்டேன், பாக்காம இருந்துட்டு அப்புறம் குறை சொல்லக்கூடாது. பரே நாயர். ஏய் கணக்கு எழுதல, அவன் என்னைக்கு எழுதுனா சேர்த்து நான் எழுதிடுறேன். ஏய் அந்த ரெண்டு இட்லி எவ்வளவு நேரம் சாப்பிடுவ நீ? ஏய் வாட போலாம் வாங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏய் தீபா, ஜீவா இருக்காரா? ஜீவா வா, கூப்பிடுறேங்க. ஏய் போன கூட அப்படி போடா, உள்ள புரோக்கர் வேலை பாக்குறியா? அடிச்சு கொல்லும் பாட்டு. ஹலோ மிஸ்டர் ஜீவா, நான் கௌசல்யா பேசுறேன். தெரியுது தெரியுது, நான் நாயர் பேசுறேன். ஏய் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. இன்னும் என்னென்னலாம் அனுப்பலான்னு திட்டம் போட்டிருக்க, ஜீவாவை கெடுத்து குட்டிச்சவராக்கலாம்னு பாக்குறியா? சார் அது வந்து உன்னை இதுக்கு மேல நான் திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ ஒரு நல்ல பொண்ணா இருந்தா, சூடு சொரணை மானம் இருந்தா, இனிமேல் ஜீவாவுக்கு நீ போன் பண்ண கூடாது, மனசுலயா? சார் நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி அர்த்தத்துல நான் அதை அவருக்கு அனுப்பல. உங்களை மாதிரி தான் சார் நானும், அவர் நல்லா இருக்கணும் நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து போன் வர ஆரம்பிச்சதுல இருந்து அவர் நல்லாவே இல்ல, நடமணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கான். அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 10 வருஷமா கல்யாணம் ஆகாத ஒரு அக்கா, 3 தங்கச்சிங்க, இவ எப்ப வேலைக்கு போவா சம்பாதிப்பான அந்த குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்தோட ஆசையில மண்ணலி போட்டு போட்டிருக்கேன். நீ முதல்ல போன் நம்பர் கூட கொடுக்க மாட்டேன், பயமா இருக்குல்ல? ஒரு ரூபாயும் ஓசி டெலிபோன் கிடைச்சுன்னா உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்களா? வரமா, உனக்கு கல்யாணம் ஆசை வந்ததுன்னா சொல்லு, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா என் ஜீவாவை அனாவசியமா நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை அவனுக்கு நீ போன் பண்ணினா உன் அட்ரஸ கண்டுபிடிச்சு உன் வீடு தேடி வந்து நான் அசிங்கப்படுத்திடுவேன். நாயர் எனக்கு வந்த போனை ஏன் கட் பண்ணீங்க? அந்த டெலிபோனையே கட் பண்ணி தூக்கி தூர வீசலான்னு இருக்கேன். நாயர் ஏய் என்னடா சவுண்ட் வர? நாயர் என் கௌசல்யம் கிட்ட தானே போன் வந்தது, ஏன் கட் பண்ணீங்க? உன் கௌசல்யாவா? என்னமா அவனோட குடும்பம் நடத்துற மாதிரி பேசுறிய? ஏய் என்னைக்காவது உன் மூஞ்சி பார்த்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாளா? அவ பண்ண ஹெல்ப்ப மட்டும் யோசிச்சு பாரு, அதை விட்டு ஏன் அப்படி அலையற? நாயர் ஓவரா பேசுறீங்க, உங்க வயசுக்கு பேசுற பேச்சு அது. ஏய் செருப்பால் அடிப்ப, இந்த வயசுல என்னதான் பேசுற? கவர்மெண்ட்ல லிஸ்ட் போட்டு கொடுத்துறானா? மரியாதையா இரு, இல்ல ரூமையே காலி பண்ண வச்சிருவேன். நாயர் ஏய் உனக்கு தனியா சொல்லணும்டா. ஏடா என்னடா பாரி கடை கூட்டு வந்து தர முடியா? இத பாரு, மரியாதையா இருந்துங்க. இத பாருங்க, என்ன எது வேணாலும் பேசுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் திட்டாதீங்க. மரியாதையா இரு, இல்ல ரூம காலி பண்ண வச்சிருவேன். நாயர் ஏய் உனக்கு தனியா சொல்லணும்டா. ஏய் வாய் மூடுடா. ஏய் யாரை பத்திர வாய் மூடுற? இல்ல நாயர், இவனை சொன்ன நாயர். ஏய் எல்லாரும் தான் சண்டை போடுறான், பொதுவா வாரா போடணும் என்ன அர்த்தம்? என்னடா குருநாடி பெருநாடி கிட்ட மோதிரியா நீ? கைமா பண்ணி போடுடா. ஹலோ ஹலோ, நான் ஜீவா பேசுறேங்க. நான் கௌசல்யா பேசுறேன். மேடம் நாயர் ஏதோ உங்ககிட்ட தப்பா பேசியிருக்காரு. நான் ஒண்ணு தப்பா பேசல, கரெக்டா பேசினேன். சும்மா இருங்க. என்னடா மேடம், அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல மனுஷனை தப்பா பேசாதீங்க. ஜீவா உங்க குடும்ப நிலைமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பான ஆளா நடந்து குடும்பத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் இதெல்லாம் சொல்லி உங்க மனசை மாத்தாங்க? யாரும் மாத்தல. நீங்க யாரையும் தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. ஜீவா நீங்க வளர்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஹலோ ஹலோ, நீ அதை பண்ண வேண்டாம் பா. கூட கடனுக்கு நோட்ல கணக்கு எழுதி சாப்பிடுற கம்மநாட்டி பசங்களுக்கு காதல் ஒரு கேடாடா? ஜீவா இவனோட சேராத. காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். சந்திரகுப்த மௌரியா காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். என்னடா இது, நடராத்திரில யார் இவன் யுவான் சுவாங் யுவான் சுவாங் கூப்பிடுறான்? எப்பவோ செத்து போன அரசனுடைய ஆவி கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். இந்த காலத்து பசங்க தேவையில்லாம பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் ரூட்டே தனி, அப்படியே பேப்பரை சேஸ் பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன், அப்படியே ஆஸ்திரேலியா போய் பங்கடை ஓபன் பண்ணி ஃபாதரோட செட்டில் ஆயிடுவேன். இந்தியாவில யாருக்கு தெரியாது அது. சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாடா, எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சீ பிட்டா, உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? பிட்டுக்கு சிவபெருமானே மனசு வந்திருக்கான். ஏய் அது பிட்டு இல்லடா, புட்டு. பாத்தியா தின்னி பண்றாரா? அவன் புத்திய காட்டுறான் பார். அவன் பாவண்டா காட்டுல இருக்க வேண்டியவன் தவறி சிட்டிக்குள்ள வந்துட்டான். டேய் படிக்கிறதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடா. ஐ டு ஃபீல் தி சேம் டா. கேன் யூ டு யா? உலகத்துல பெரிய மேதைகள்லாம் படிச்சத சரித்திரமே கிடையாதுடா. யூ ஆர் ரைட். பெருந்தலைவர் காமராஜர் படிச்சாரா? இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படிச்சாரா? நெவர்.
அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகலையாடா. எக்ஸாக்ட்லி அந்த வரிசையில தான்டா இந்த நாமக்கல் பெருமாள். அடா அவ்வளவு தூரம் போவானே. நம்ம இசைஞானி இளையராஜா எந்த காலேஜில் படிச்சு மாஸ்டர் பட்டம் வாங்கினாரு? டேய் படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாதுடா. மறுபடியும் கரெக்ட். இத விட்டுட்டு சும்மா அசோகர் வந்தாரு ஹைவேஸ் ஓரத்துல மரத்தை நட்டாரு அப்படின்னு பெனாத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்தியன் கண்ட்ரில இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குடா. ஏன்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கு எக்ஸாமினேஷன் என்ன ஸ்கேனிங் மிஷினடா? அவன் எக்ஸாம் எப்படி எதிர்நோக்குறதுன்னு ஒரே குறியா இருக்கான். அங்க பாரு தனியா உட்காந்துக்கிட்டு இன்னொரு தாஜ்மஹால கட்டிக்கிட்டு இருக்கான். ஆடாடாடா ஜீவா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படியே நிறுத்தி வை, ஒழுங்கா பரீட்சைக்கு படி, சீனியர்ஸ் நாங்க சொல்றோம் அதை கேளு. அந்த பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ அவளை நினைச்சு இவன் உருகிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? சே, அவ இந்நேரம் எவன் கூட எந்த தியேட்டர்ல உட்காந்து படம் பாத்துட்டு எங்கக்காக பாக்குறேன்? கொல்ல போறியா? கொல்லுடா கொல்லு. அன்னைக்கு இன்னமும் அம்மா அக்கா தங்கச்சின்னு லெட்டரா கொண்டு வந்து கொட்டின, இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திக்காக பரீட்சைக்கு கூட படிக்காம தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கியடா. ஏன் டே ஜீவா, ஏன்டா அவன் சட்டையை பிடிக்கிற? அவன் சரியா தானே கேட்டான்? டே ஜீவா, யாருன்னே தெரியாத ஒருத்திக்காக நீ ஏன்டா உன் அணு அணுவை சித்திரவதைப்படுத்திக்கிற? இப்ப உனக்கு உன் குடும்பம் பெருசா தெரியலையா? உன் சகோதரிங்க பெருசா தெரியல? ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா தெரியலையா? டேய் உன்னதான்டா கேக்குறேன், உன் ஃபியூச்சர் உனக்கு முக்கியமா படல? இதையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தியா அவ்வளவு நினைச்சுக்கிட்ட போட. Nonsense. Good morning, sir. What is good about the morning? தபாரு, அவன் படிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறத பார்ட் டைமா வச்சுக்குவான். நீ படிக்கிறதே பார்ட் டைமா வச்சிருக்கியா? ஆமா, எங்க வேகமா போயிட்டு இருக்க? சிகரெட் வாங்க போறேன் சார். ஊதுறதுக்கா? அநேகமா பரீட்சையும் ஊதிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாட்டா என்ன பனி என்ன மேல போட்டுக்கிட்டான். இவனுளா அண்ணாத்தே, வணக்கம் அண்ணாத்தே. இது அண்ணாத்தையா? ஏண்டா நான் என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா? ஆமா, ஏன் இவனோ வெண்ணிடாடையில அலையறானுவா? குண்டனுக்கு ஏன் குப்புன்னு வேர்க்குது சார்? நாங்க எல்லாம் ஒரிஜினல் தமிழர்கள். கேட்லயே சொன்னாங்க. ஏய் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அநேகமா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீங்க பாஸ் பண்றதுக்கான அரியும் காணும் குறியும் காணும். நல்ல சகுனம். சும்மா இருங்க சார், வேட்டி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன் வேட்டிக்குள்ள வெற்றி நோட்ஸ் சொருகி வச்சிருக்கிறியா? ஏய் எக்ஸாம் ஹால்ல ஆங்காங்கே மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்கிறோம், மாட்டிக்கிட்ட மூணு வருஷத்துக்கு நீ எழுதவே முடியாது. டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இவன் பாத்துக்குவான். இந்தியன் எக்ஸாம் சிஸ்டம் ரொம்ப மோசம் பெருமாள். இங்க அவன் பரிச்சு அவன் எழுத சொல்றான், ஆனா ஃபாரின் கண்ட்ரில அப்படி இல்ல. நமக்கு ஒரு செக்ரட்டரி வச்சு எழுதலாம் தெரியுமா? எப்படி எப்படி? ஏண்டா இங்க என்ன பாடம் எடுக்கிறமா இல்ல படம் எடுக்கிறமா? ஜாக்கிரத, தூப்பு வச்சு எழுத போற. என்னடா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஹிஸ்டரியா வந்த மாதிரி கத்திட்டு போறாரு. அது ஒண்ணும் இல்லடா, எப்போ இவர் அந்த எலிசபெத் டெய்லருடைய ஜியோகிராஃபிய பார்த்தாரோ அப்பவே இவருடைய ஹிஸ்டரி தடுமாறிடுச்சு. எவனாவது பிட்டுகிட்டு வச்சிருந்தீங்க தொலைச்சிடுவன் தொலைச்சு. அப்பவே சொன்னேன், நீ கேக்கல. என்ன இது, நீங்க இத பாக்கலையே? என்னடா புத்தூர் கட்டு மாதிரி உடம்பு பூரா பிட்டு? ஏய் எந்திரா, உன் புத்திய காமிச்ச பத்தியா நட, பிரின்சிபால் ரூமுக்கு நட. சார், இது என்ன தெரியுமா? ஏன் தெரியாது? பரீட்சையில நீ என்ன மார்க் வாங்க போறேங்கறத சிம்பாலிக்கா காட்டுற. இல்ல இது சாதாரண முட்டை இல்ல சார், இதை இப்படியே தூக்கி உங்க முகத்துல அடிச்சோம்னா உங்க மூஞ்சி ஆம்பாயில் ஆயிரும். ஆசிட் முட்டை. இப்ப சொல்லுங்க, நான் பிரின்சிபால் ரூமுக்கு வரணுமா? வரணுமா? வேண்டாம், தேவையே இல்லை. நீ ஏன் கண்ணா அனாவசியமா டென்ஷன் ஆற? சும்மா ஜமாயிச்சிரு. அப்ப நான் வரட்டுமா? சார் ட்ரெயின்ல போய் ரைட் கட் பண்ணுங்க, பாத்ரூம் போங்க. Thank you.
ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சுதுரா. ஏன் இவ்வளவு வேதனையா சொல்ற? அதெல்லாம் படிச்சு பரிச்சு எழுதுற உங்களுக்குடா. முட்டையும் பிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பரிச்சையும் எந்த நேரத்தில் நான் மீட் பண்ணுவேன். இங்க பாத்தியா, புத்தர் மாதிரி தனியா உட்கார்ந்துருக்காரு நம்ம ஆளு. ஜீவா, நீ முன்ன மாதிரி இல்லையே. என்னைக்கு கௌசல்யாவுடைய குரலை டெலிபோன்ல கேட்டானோ அன்னையில இருந்து நம்ம கூட கலகலப்பா பேசுறதே நிறுத்திட்டா. ஏய் பொண்ணுங்கன்னா அப்படிதான்டா, ஒருத்தனை சைட் அடிப்பா, இன்னொருத்தனை லவ் பண்ணுவா, கடைசியில எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போவா. விடுறா. ஏண்டா ராம, லீவ் விடுறாங்களே, நீ என்ன பண்ண போற? முன்னெல்லாம் வாரத்துல ரெண்டு நாள் ஃபிகரோட சுத்துனேன், இனிமேல் ஃபுல் டைம் சுத்துவேன். ஆமா, அண்ணா நகர்ல ஒரு ஃபிகர் வச்சிருந்தியா, அதை என்னடா பண்ண? அதை ஏன்டா கேக்குற? எனக்கு வேணும் தான். நகர் ஆண்டாளு ஐநா வர்றன் கோபாலு ஐசிய புள்ள எதுக்குற ஆண்டா கண்டாளு கைட்டடிக்க ஐசிய புள்ள எதுக்குற ஆண்டா கண்டாளு அண்ணா நகர் ஆண்டாளு ஐநா வர்றன் கோபாலு ஐசிய புள்ள எதுக்குற ஆண்டா கண்டாளு அது நம்மாளு வேணாண்டா கோபாலு அது நம்மாளு வேணாண்டா கோபாலு ஜிஞ்சின்னுக்கா ஜிஞ்சின்னுக்கா ஜின்னுக்குதா கவர்மெண்ட் ஜின்னு பட்டா
கில்லு கில்லு காத்துன்னு ஜின்ஜின்னு கா ஜின்ஜின்னு கா ஜின்னுக்கிட்டா யா ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்குதா ஜின்ஜின்னு கா ஜின்ஜின்னு கா ஜின்னுக்கிட்டா யா ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்குதா எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வந்தாடும் கங்கை மல்ல தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே இந்தம்மா இந்த பணத்தை வாக்மேன் வச்சுக்கோங்க ரொம்ப நன்றிம்மா பரவாயில்ல ஏன் கௌசல்யா என்னது இது என்ன சொல்றது உன் நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுதுரா என்ன பண்றது இதுக்கு மேலேயும் கௌசல்யா கிடைப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லடா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய ஜீவாவா வாடா ப்ளீஸ் டே ஜீவா தயவு செஞ்சு நீ ஊருக்கு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுவும் இப்பவே உடனே காலி பண்றது ரொம்ப நல்லது நீங்க போங்கடா என்ன ஜீவா இவ்வளவு தூரம் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் முட்டாள்தனமா திருப்பி திருப்பி நீங்க போங்கன்னு சொன்னால போய் தொலைங்கடா போங்க அவன் சொன்னா கேட்க மாட்டான் டைம் ஆச்சு வாங்கடா திருஷ்டி சுத்தி போடுங்க மீனாட்சி மாமி தாமி ரூம்ல ஆலங்கரிச்சு வச்சிருக்கேன் எடுத்துன்னு வாங்க ரெண்டு பேரும் கிழக்கு பார்க்க நில்லுங்க Thank you.
எல்லாருக்கும் சரவண பவர்ல டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கார். வண்டியில் ஏறி புறப்படுங்க. நாளை அவர் தானா? அப்போ சிவசங்கரா, நானும் கிளம்புறேன். என்ன பிரகாஷ், என்ன இத்தனை நாளை கழிச்சு வர்ற? அப்பப்பா, அப்பப்பா, ஷீ இஸ் மை வைஃப். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏடா, உன்னை அருணா கல்யாணத்துக்கு வர சொன்னா நீ இப்படி வந்து நிக்கிறியடா? பாட்டி, நீ சும்மாடி, உங்க அப்பா பண்ணி வச்சானா? இல்ல அம்மா, நீங்க ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? இட்ஸ் வெரி ஆக்சிடென்டல். பெங்களூர்ல சுஜித்ராவை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ண கல்யாணம். நான் என்ன செத்தா போய்ட்டோம். ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியல. ஏன் இப்படி கோபப்படுறீங்க? அவ மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவா. என் மனசுக்கு இவ்வளவு பிடிச்சிருந்தது, அதனால இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். வாட்ஸ் ராங் இன் திஸ்? அப்பப்பா சொல்லுங்க. அப்போ இவளோட கதி? அப்பப்பா, நான் எழுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கும் கௌசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு நீங்க மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டீங்க. ஆனா நாங்க வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் எங்க மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? தப்புதான்ப்பா, நாங்க பண்ண தப்புதான். அதனாலதான் நீங்க இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண வந்துருக்கீங்களோ? ரொம்ப ரைட். அப்பப்பா, நான் கௌசிக்கிட்ட அந்த மாதிரி பழகவே இல்ல. நான் சொல்றது கெடுத்துட்டேடா பாவி, நீ உருப்படுவியா? உன்னையே நினைச்சுங்க காலை ஒத்தி. அவளை நீ கொஞ்சமாவது மனசுல நினைச்சு பாத்தியா? உனக்காக அவ மலையாள பாஷை வர கத்துட்டாடா. பாட்டி, நீ சும்மா இருடி. பரதேசி மாதிரி வந்த உன்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு எங்களுக்கு இது தேவைதான். நான் பரதேசி தான், ஒண்ணு இல்லாத வந்தா. இப்படி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் மட்டும் வந்து நிக்கிறது தப்புதான். பிரகாஷ், அநியாயமா ஒரு நல்ல பையனை கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டீங்களா? போய் கூட்டு. எப்படி வாங்க? யார் நீங்க? என்ன பண்றீங்க சார்? நாங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், படிச்சிட்டு இருக்கோம் சார். போயிட்டு இருக்கோம். எந்த காலேஜ்? சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். நீ எந்த காலேஜ்? இது எல்லாரும் அந்த காலேஜ் தான் சார். ஐடி கார்டு இருக்கா? இருக்கு சார். எடு. ஆனா ரூம்ல வச்சுட்டு வந்துட்டோம். போட்டனா? ரூம்ல வச்சுட்டு வந்துட்டா. எந்த ஊர் நீ? மதுரை சார். மதுரையா? நீ நாமக்கல். என்னது இது? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி சார். போய் சொன்ன வாயிலே குத்திடுவேன். நீ சார், நான் இந்தியாவே இல்ல சார், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவா? மூஞ்சே பார்த்தா ஆஸ்திரேலியா மூஞ்சி மாதிரி தெரியலையே. இவனை தரவா என்கரேஜ் பண்ணுங்க சார். சார் சார் சார், அடிக்கடி சார், எல்லாரும் கொஞ்சம் இல்லங்க சார். ஓடனா சார்? சார் பிடிச்சு பண்ணல சார். நாங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டான ஸ்டூடண்ட்ஸ் சார். இல்லங்களா? ஜீவாவை தேடி வந்தோம் சார். சார்,
சார் தானே ஆஸ்திரேலியா ஃபாரின் சீட் இருந்தா கொடுங்க சார். இப்ப தேராம்பேட்ல செட்டில் ஆயிட்டோம். ராடா டே, அவர் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் இல்ல, ஃபங்க்ஷன் கூட வந்திருந்தாரடா. என்னப்பா ரோட்ல என்ன ரைடா? ஆமா சார், அவசர மெசேஜ் வந்தது. என்ன சார் இவ்வளவு லேட் நைட்ல வர்றீங்க? நான் இண்டிபெண்டன்ஸ் டே பிக்சர் பார்த்து போறேன்ப்பா. சார் நீங்க கூட எங்க பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்களே சார். சார் என்ன ஃப்ரீவே சார், நாங்க தான் சார். சொல்லடா, இவங்க எங்களை பிடிச்சி வச்சிட்டாங்க சார். சார் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இந்த பசங்களை எனக்கு தெரியும் சார், காலேஜில் படிக்கிறாங்க, நல்ல பசங்க. நீங்க சொன்னா சரி சார். யோ அவங்க ஆப்பியா உனக்கு போலீஸ் மாட்டேன். ஏண்டா ஜீவா இப்படி? தெரியும் தென்றல் போல எங்கும் உன்னை தேடுகிறேன், நான் தேடுகிறேன். தேடி உன்னை பார்த்து பார்த்து கண்கள் ரெண்டும் வேர்த்து வேர்த்து சிந்து விழி நீரில் நானே மூழ்குகிறேன், நான் மூழ்குகிறேன். பேசிடும் புயல் காற்றிலே நான் ஒற்றை சிவகமே, காதலில் சுடும் தீயிலே நான் எரியும் சிறகமே. மேடை தோறும் பாடல் தந்த வான்மதியே, தீவன் போகும் முன்பு வந்தால் உம்மதியே. ஆம் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன். ஒரு கை போடுறது? நோ, ஒரு கை போட மாட்டேன்டா, ஒரு ஏடியா போடுவேன். போட்டா மனுஷன் திங்கிற மாதிரி வச்சிருக்கேன், ஏதோ குலதெய்வத்துக்கு படையல் வைக்கிற மாதிரி திங்கிட்டு இருக்கேன். தண்ணுக்காரனா டைட்டில் இருக்கல்ல. புதிய வாரம் புதிய பூமி. ஹாய் பிச்சுமணி, உன் சைஸுக்கு இந்தியாவிலே பேண்ட் கிடைக்கல, அதனால அப்போலோ சர்க்கஸ் மேனேஜர் சொல்லி ரெண்டு டென்டே வாங்கிட்டு வந்தேன், போட்டுக்கோ. ஹாய் பெருமாள், இது வரைக்கும் நீ நாகரிகமான டிரெஸ் எதுவும் போட்டதே கிடையாது, அதனால இன்னையில இருந்து மனுஷனா மாறிக்க. இந்த ஜீன்ஸ். டேய் என்னடா இது, புயல் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வானத்துல இருந்து தூக்கி போடுவாங்களே அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏதுடா பணம்?
தடவுலா கொடுத்ததெல்லாம் நான் கண்டவங்கிட்டே சொல்றது இல்ல. ஹாய் ஜீவா. நல்லா தானடா இருந்தா கலண்டுச்சா? ஜீவா ஒரு ஹாப்பி நியூஸ், நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒத்துட்டு வந்திருக்கேன். அதுல கொடுத்த அட்வான்ஸ் பண்றதுதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தான் அந்த ப்ரோக்ராம் பண்ற, ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்ட் தான். என்ன சொல்ற? சாரிடா என்னால முடியாது. என்ன ஜீவா சொல்ற? அப்புறம் ரெண்டு மாசம் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி? நீ கூடவா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புரியாம பேசாத ஜீவா, இது நான் என்னுடைய சுயநலத்துக்காக சொல்லல. கல்யாண பொண்ணு சென்ட் மேரிஸ் காலேஜ்னு சொன்னாங்க. அப்படின்னா ரிசப்ஷன்ல அந்த காலேஜை சேர்ந்த பல பொண்ணுங்க வரலாம் இல்லையா? அதுல உன்னுடைய கௌசல்யாவும் வரலாம்ல. அதனாலதான் ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டேன். கொஞ்சம் யோசிச்சு கரைந்தது
கலைந்தது ஏனம்மா, உன்னிலையில் என் நினைவே கலைந்தது ஏனம்மா. சின்னம்மா குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு அந்த பாலாற்றில் நீராடவா. லைட் போடும்போது சொல்லிட்டு போடுங்கடா. திடீர்னு வாமிட்டிங் சொல்லி மெடிக்கல் ஸ்டோர்ல ஒரு மாத்திரை வாங்கிட்டு வா. சரி கேக்குறவா. கௌசல்யா நான் ஜீவா பேசுறேங்க, நான் ஜீவா பேசுறேன். கௌசல்யா எப்படி? ஆமா எப்படி இருக்கீங்க? ஜீவா நல்லா இருக்கீங்க? ஏய் ஜீவா, ஜீவா கௌசல்யா பேசுறேன். கௌசல்யா பேசுறா, கௌசல்யா பேசுறா, கௌசல்யா பேசுறா. யாரும் இல்ல ஜீவா, உனக்கு மாத்திரை குடுக்கறதுக்கா அலாரம் வச்சிருந்தோம், அதான் அடிச்சது. இல்ல கௌ ஜீவா, டெலிபோன் பெல் அடிக்கல, அலாரம் தான் அடிச்சது. என்னடா ஆச்சு? வா ஏண்டா போலாம், வா சொன்னா கேளு, வாடா. நீ வா ஜீவா, மேல போ, போ கூட்டு போ, கூட்டு போ ஜீவா, நீ மேல போ, எல்லாம் காலையில பேசிக்கலாம், போ ஜீவா. ஏய் இப்போ ஜீவாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லடா. நல்ல கூட்டியா? கூட்டு இங்கே பாரு, குப்பை அப்படியே இருக்கு, நல்லா கூட்டு. ஏப்பா ஜீவாவுக்கு என்னாச்சு? ஜீவாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? நாயர் வந்தா சொல்லிடுங்க, நாங்க அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போறோம். சொல்லிடுறேன். ஜானகிமா யாரு? உள்ள டாக்டர் கூப்பிடுறாரு. நீ வாயம்மா. இல்ல பாட்டி, நீ போயிட்டு வா, நான் எங்கே வெயிட் பண்றேன். ஆஹா
டாக்டர்? எஸ் பயப்பட முடியாது, ஒன்றும் இல்லையே. ஒரே பண்ணிக்காதீங்க, மென்டல் டிப்ரெஷன் தான். இதை குணப்படுத்திடலாம், செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அவ்வளவுதான் வசதி இல்லையே டாக்டர். அப்படின்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பாலசுப்ரமணியத்தை பாருங்க, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பார்த்து வஜீவா. எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்றா செத்துட்டா செத்துட்டா என் கௌசல்யா கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வருவீங்கல்ல சாகர வரைக்கும் ஒன்னே நினைச்சு இருந்த அந்த ஜீவன் சொல்லுவீங்கல்ல செத்துட்டா கூட என்னோட ரெண்டு கண்களை மட்டும் மூடிடாதீங்க, அப்படியே புதைச்சிருங்கடா. என்னோட கல்லறைக்கு கௌசல்யா கூட்டிட்டு வருவீங்கல்ல அப்போ அப்போ நான் அவளை கண்ணால பாப்பேன்டா. அப்படிலாம் சொல்லாத ஜீவா, ஜீவா அப்படிலாம் நினைக்காத. கௌசல்யா ஏமா ஏமா ஆடுற பாட்டிக்கு ஒண்ணுமில்ல, ஷீ இஸ் ஆல்ரெடி. இது பாரு, அழக்கூடாது. என்னடா திடும் பிரவேசம், ஒரு போன் கூட இல்ல. சொன்ன நேரத்துக்கு வர முடியறது இல்ல. எப்படா வந்த? இப்பதாம்மா வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. வாங்கப்பா. எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஆமா எங்க போயிட்டு வரோம், முந்தி எல்லாம் கிளப் மியூசிக் கச்சேரின்னு போவோம், இப்ப எல்லாம் வீட்டை விட்டு ஆஸ்பத்திரி மருந்து டாக்டர் எல்லாம் உங்க அம்மாக்கு தான். என்ன விடுங்க, இன்னைக்கோ நாளைக்கோ. ஏமா இப்படி பேசுற, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? நீ நினைக்கிற மாதிரி குறை ஒண்ணு இல்லப்பா. ஒவ்வொரு அம்மாவும் தன் பிள்ளை மாட்டு பொண்ணு பேரன் பேத்தி எல்லாம் தன் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்னடானா மலேசியால போய் உட்கார்ந்துருக்கிற. என்னப்பா பண்றது, என் பிசினஸ் எப்படி? இப்ப கூட நீ இந்த ஊருக்கு வேற ஏதோ பிசினஸ் விஷயமா வந்து தெரியாதனமா இந்த வீட்டுல தடுக்கி வந்துட்டியா? இல்லப்பா உங்களை பக்கத்தான் நான் வந்தேன். உங்க ஜட்ஜ பத்தி இன்னும் போகலையே, வந்ததுல இருந்து கிராஸ் க்வெஸ்சன் பண்ணிட்டே இருக்கல. அதை விடுடி, உன் பையன் ஒரு அவசர கொடுக்க. அவன் வரும்போது தாஜ் கரமண்டல்லையோ இல்லை சோலா ஹோட்டல்லையோ ஒரு ரூம் ஏற்கனவே புக் பண்ணிட்டு வந்திருப்பான். ஏண்டா கையில் ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கோ இல்லையோ? கௌசல்யா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏண்டா தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்லப்பா, நாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு போங்கிற ஃபீலிங் என் மனசுல இருக்கு. தப்பு தான்ப்பா, அவ அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த கவலையை மறக்க முழுக்க பிசினஸ்ல இறங்கிட்டேன். கௌசல்யா என்னம்மா ஒண்ணும் பேசாம இருக்க, என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லப்பா. இல்ல நீ பேசுறதா அப்படி இருக்கு, ஆனா அவன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. நான் நல்லாதான் இருக்கேன்ப்பா. நோ 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 நோ, நீ எதையோ மறைக்கிற. ஹரிஹரன் டாக்டர் கௌசல்யாவா நீ இப்ப பேசல, என்னாச்சு? அந்த கட்டையில போறவனால தான் இவன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கா. போறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லி விட்டு தொலை. இதுக்கு மேலே என் பிசினஸ் தான் பெருசு நினைப்பேன்னு பாத்தியாமா? பிரகாஷ் எப்ப உனக்கு இல்லைன்னு ஆச்சோ அப்பவே எத்தனை பேர் உன்ன பெண் கிட்ட எங்கிட்ட வந்தாங்க தெரியுமா? என் பொண்ணு கல்யாணத்தை விட உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்.
காசு கட்டிக்கோன்னு சொன்னீங்க. நான் அந்த மாதிரி நினைச்சு பார்க்கவே இல்லை. இதுல என்ன மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கு பாத்து சொல்லு. இல்ல நீ என்ன ஐடியால இருக்க அதையாவது சொல்லு. இன்னைக்கு 8:45 ஃபிளைட். டேரி ஏண்டா பறக்கற? இல்லப்பா நான் பிசினஸ்க்காக போகல. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். இது பாருமா நான் பழைய கவுன்சிலே அவ பாக்கணும். கேட்டடி சொல்ல முடியாது. அதோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் எனக்கு ஃபாக்ஸ் மூலம் அனுப்ப சொல்லுங்க. ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஓகே சார், இந்த வாரத்துக்குள்ள அனுப்ப சொல்லிறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணல. ரூம் நம்பர் 301 தானே? ஆமா டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, ஜீவன் ஒருத்தர். நீங்க? நான் அவரோட ஃப்ரெண்ட். ஸ்டான்லி ஹாஸ்பிடல் அனுப்பிச்சிருக்கேன். காலையிலிருந்து
ஸ்பீக்கிங். வரேன் சார், ஆ உடனே வரேன். எப்பவும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கான் சார். அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துருங்க. அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்தா தான் க்யூர் பண்ண முடியும். அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கே தெரியாது. என்ன தெரியாதா? தெரியாது சார். என்ன சார் இது, பைத்தியக்காரதனமா இருக்கு? ஒன்னு செய்ய, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பொண்ணு கூட்டிட்டு வாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு பொண்ணு கூட்டிட்டு வாங்க சார். கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு தான் கவுசல்யான்னு சொல்லுவீங்க. அப்பதான் பேஷன் நார்மல் நிலைக்கு வருவான். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். போங்க ப்ளீஸ், போ. அந்த பக்கம் போய் பாக்குறேன். சிஸ்டர், என் ஃப்ரெண்டுக்காக கௌசல்யான ஒரு எனக்கு வேலை இருக்கு, நீங்க வேற ஆள பாருங்க. மேடம், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சாக கிடக்குறான், நீங்க ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா ப்ளீஸ்? உங்களை எங்க சிஸ்டர் மாதிரி நினைச்சு கேக்குறோம். ஒரு வார்த்தை கௌசல்யான, ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் உயிர் பொழைச்சுக்கிடுவான். நாங்க எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டு மேடம், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்களும் கை விட்டுறாதீங்க, உங்களை கெஞ்சி கேக்குற மேடம். நான் தான் கௌசல்யான வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன பாருங்க, கொடுங்க.
வயிறு பத்தாதுன்னு நினைக்கிறேன். சார், அந்த பெட்டை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. அப்படியே கிச்சன் டாக்டர், ப்ளீஸ் கம் வித் மீ. இங்கே வாங்க. நம்பர் போடுங்க சார். இந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் 0444513311. ஹலோ, எக்ஸ்டென்ஷன் 218. சீக்கிரம் கனெக்ட் பண்ணியா? ஓகே, ரிங்கிங் ரிங்கிங் போடு. போன் அடிக்குது டாக்டர். சொல்லுங்க டாக்டர், அந்த ரிசீவர் எடுத்து கொடுங்க. கொடுங்க டாக்டர். அவன் பேசுங்க ஜீவா, நான் கவுன்சிலர் பேசுறேன். ஜீவா, நான் கவுன்சிலர் பேசுறேன். ஜீவா, நான் வெயிட் பண்ணி கண்ணு திறந்து பாருங்க. ஜீவா, கமா ஸ்பீக் ஸ்பீக். ஜீவா.